ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது நேத்து வரைக்கும் 13 நாளில் 413 கோடி வசூல் பண்ணியிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 400 கோடியை தாண்டி வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கு. அண்டு மொத்தமாக லைஃப் டைம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 480 கோடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு 500 கோடியை டச் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். பட் இந்த வீக்கெண்டு ஒரு 8 தமிழ் படம் வேற ரிலீஸ் ஆகுது. ஸோ கோட்டுக்கு ஆபியஸாக சில தியேட்டர்கள் குறையும். அண்டு ரிலீஸ் ஆக போகிற இந்த 8 படங்களில் ஹரிஷ் கல்யாண் அவர்களோட லப்பர் பந்து படம் சம்பவம் பண்ண போதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தற்போதைய தகவல் படி அந்த படம் சூப்பரா இருக்கும், பட் போர் தொழில் குட் நைட் மாதிரி பயங்கரமா இருக்குமா இல்ல ஜஸ்ட் ப்ளூ ஸ்டார் மாதிரி ஒரு நல்ல படமா இருக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருந்தா இதுக்கான தியேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். அதனால 500 கோடியே கோட் படம் ரீச் பண்ணுமான்றது தெரியல. அண்ட் லியோ படத்தோட பாக்ஸ் ஆபீஸ பீட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அது இன்னும் ஒரு 150 கோடி டிஃபரன்ஸ்ல இருக்கு. இவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் வெளி மாநிலங்கள்ல லியோ அளவுக்கு கோட் போகல. மேபி படத்துல நிறைய ஹை பாயிண்ட் ரெஃபரன்ஸா இருந்தது கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்காது. பட் ஆனா தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய இப்போதைய கெஸ்ஸிங் ஒரு 480-490 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய்ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.